آمين الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك ربنا لا نحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك ولك الحمد ولك الشكر حتى ترضى اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم لا تسلط علينا من لا يخافك ولا يرحمنا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان ووفقنا فيه للصيام والقيام وتلاوة القرآن يا الله எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக يا الله எங்களுடைய பெற்றோர் உற்றார் உறவினர்கள் உஸ்தாத்மார்கள் உலகில் வாழும் முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து மறைத்து அருள்புரிவாயாக يا الله யாரெல்லாம் இந்த இடத்திலே இருந்து மறைந்து உன்னிடத்திலே வந்து விட்டார்களோ அத்தனை அத்தனை கபராளிகளுக்கும் يا الله அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள்புரிவாயாக யாழ்லா நாங்கள் ஓதியிருக்கக்கூடிய சூறாக்கள் நாங்கள் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் நோன்பு தொழுகை அத்தனையும் யாழ்லா முழுமையாக நீ ஏற்றுக்கொள்வாயாக யாழ்லா நாங்கள் செய்த நல்ல காரியங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக யாழ்லா அந்த குறைகளை மன்னித்து எங்கள் கூலியை குறைத்து விடாமல் பரிபூர்ணமாக நீ தந்தர் புரிவாயாக அதனுடைய நன்மைகளை முழுமையாக இம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு சேர்த்தர் புரிவாயாக அவர்களுக்கு பின்னால் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நபிமார்கள் வலிமார்கள் குறிப்பாக சிறப்பான இச்சபையிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய எங்கள் அனைவருடைய ஹக்கிலேயும் அதன் நன்மையை சேர்த்தர் புரிவாயா யாரெல்லாம் எங்கள் வீடுகளிலே இருந்து யாரெல்லாம் அஃபாத் ஆகிவிட்டார்களோ அவருடைய கபர்களுக்கு இதன் நன்மையை சேர்த்தர் புரிவாயா அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வெளிச்சமானதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை கண்ணு கட்டிய தூரம் வரை பெரியதாக ஆக்குவாயாக அவருடைய கபர்களை வேதனையற்றதாக ஆக்குவாயாக யாரெல்லாம் அவர்கள் கபிலே எந்த நெருக்கடியும் சந்திக்காத வண்ணம் கபரை அவர்களுக்கு விசாலம் ஆக்கி தருவாயாக சொர்க்கத்து தின்ற வீசக்கூடிய கபர்களாக அவருடைய கபர்களை ஆக்குவாயாக சொர்க்கத்தின் எல்லா நியமத்துகளையும் அனுபவிக்கக்கூடிய கபர்களாக அவருடைய கபர்களை ஆக்குவாயாக நம் க நவுமத்தில் அரூஸ் என்று மலக்குமார்கள் சொல்லுவார்களே புதுமாப்பிள்ளை போல மகிழ்ச்சியாக உறங்கு என்ற நற்செய்தியை கேட்டு மகிழ்ச்சியாக உறங்கக்கூடிய கபராளிகளாக அவருடைய கபர்களை நீ ஆக்கி அருள்புரிவாயாக யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்தில் தவறுகள் செய்திருந்தார் பாவங்கள் செய்திருந்தால் அதை முழுமையாக நீ மன்னித்து விடுவாயாக யாரெல்லாம் அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து விடாதே ரப்பே யாரெல்லாம் அவர்களை நீ மன்னித்து விடுவாயாக அவர்கள் நன்மைகள் செய்திருந்தால் அந்த நன்மைகளில் குறைகள் இருந்தால் குறைகள் அற்று பரிபூர்ண கூலியை அவர்களுக்கு நீ தருவாயாக யாரெல்லாம் அவர்கள் வாழும் காலத்திலே உனக்கு சரியாக இபாதம் செய்யாதவர்களாக இருந்த போதிலும் யாரெல்லாம் எங்களை வளர்ப்பதிலே ரொம்ப அக்கறையும் கவனமும் கொண்டிருந்தவர்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் அவருடைய கபர்களை விசாலமானதாக ஆக்குவாயாக எங்களை எப்படி அவர்கள் சிறு வயதிலே பரிபாலித்தார்களோ அதே போல அவர்களை நீ பக்குவமாக நீ பார்த்துக் கொள்வாயாக அவர்கள் செய்த பாவங்களின் காரணமாக அவர்களை பிடித்து விடாமல் அவர்களுக்கு எல்லா நியமத்துகளையும் நீ முழுமையாக வழங்குவாயாக யாரெல்லாம் எங்களுக்கு எங்களிடத்தில் இருந்து பெற்றோர்கள் வஃபாத் ஆகின்றார்களோ அவர்களுக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க நன்றி கடனோடு துவா செய்யக்கூடிய மஜ்லிஸ்களில் அமரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யாருக்கெல்லாம் இன்னும் எங்கள் பெற்றோர்கள் பாக்கியாக இருக்கிறார்களோ அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அவர்கள் திட்டினாலும் அவர்கள் ஏற்று பேச்சுகளில் ஈடுபட்டாலும் எங்களை அவர்கள் வெறுத்தாலும் யாரெல்லாம் எங்களை அவர்கள் ஒதுக்கினாலும் அவர்கள் தேவையில்லாத வார்த்தைகளை பேசினாலும் கடினமான வார்த்தைகளை பேசினாலும் அவர்களின் நடைமுறைகளில் கடினம் இருந்தாலும் லேசு இருந்தாலும் எல்லா நிலைகளிலேயும் யாரெல்லாம் உனக்காக அவர்களை நாங்கள் பரிபக்குவத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய பொறுமையை எங்களுக்கு நீ தந்தர் புரிவாயாக யாரெல்லாம் எங்களுக்காகவே வாழ்ந்த எங்கள் பெற்றோர்களுடைய ஹக்கிலே நாங்கள் துவா செய்பவர்களாக ஆக்குவாயாக அவர்கள் எங்களிடத்திலே மோசமாக நடந்து கொண்டார்கள் என்பதற்காக வெறுத்து விடாமல் அவர்களை பக்குவத்தோடு பார்த்து கொள்ளக்கூடிய பொறுமையை எங்களுக்கு தருவாயாக யாரெல்லாம் எத்தனையோ சங்கடங்களை சந்தித்து விட்டோம் யாரெல்லாம் எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டோம் இன்னமும் சந்தித்து கொண்டே இருக்கிறோம் யாரெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீ வெளிச்சத்தை தருவாயாக கஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக நஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக சோதனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக வேதனைகள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக மனசஞ்சலங்கள் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக நோய் இல்லாத வாழ்க்கையை தருவாயாக கவலை இல்லாத வாழ்க்கையை தருவாயாக நஷ்டமில்லாத வாழ்க்கையை தருவாயாக யாரெல்லாம் வாழும் காலமெல்லாம் பரிபூர்ணமான உடல் நலத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக நல்ல உடல் ஆரோக்கியமும் நீடித்த ஆயுளும் எங்களுக்கு தந்தர் புரிவாயாக அந்த நீடித்த ஆயுளிலே உனக்கும் உன்னுடைய ரசூலுக்கும் பிடித்த வகையில் செயல்படும்
ஒவ்வொரு மூமின்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எல்லாம் வாழும் காலத்தில் நல்ல கைகள் சுகத்தோடு இருக்கும்போது நாங்கள் பல முறை ஹஜ் உமராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. மதீனாவை ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்பராவிற்கு முன்னால் பணிவாக நின்று யாரெல்லாம் நாங்கள் சலாத்தினை கூறி அந்த சலாத்திற்கு பெருமானார் பதில் சொல்லக்கூடிய அந்த சத்தத்தை செவியுறக்கூடிய பாக்கியவான்களிலே யாரெல்லாம் எங்களை நீ சேர்ப்பாயாக. யாரெல்லாம் அவர்களை ஜியாரத் செய்யாமலே மௌத்தாகக்கூடிய துர்பாக்கிய நிலையை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யாரெல்லாம் உலகெங்கிலும் அடங்கியிருக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தை வளர்த்த இறைநேசர்களை ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் இஸ்லாத்தை போற்றி வளர்த்து பாதுகாத்தார்களோ அவர்களை எல்லாம் கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய கூட்டத்தினை எங்களை நீ சேர்த்தரு புரிவாயாக. எங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, ஞானம் இருந்தோ இல்லாமலோ, அறிவு இருந்தோ இல்லாமலோ, யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலேயும் இந்த மார்க்கத்தை வளர்த்தவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களின் பட்டியலிலோ, அவர்களை அவமதிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலிலோ சேர்த்து விடாமல், மூதேவியாக்கி விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு ஈமான் வந்ததுக்கு காரணமே அவர்கள் தான் யாரெல்லாம், அவர்களை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. அவர்கள் செய்த தியாகங்களை எல்லாம் நீ பொருந்து கொள்வாயாக. அவர்கள் செய்த தியாகங்களைப் போல நாங்களும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே 1000 பிரச்சனைகள் இருக்கின்றன, யாரெல்லாம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரே ஆற்றல் கொண்டவன் நீதான், எங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பாயாக. யாரெல்லாம் எங்களுடைய கணவன் மனைவிகளுக்கு மத்தியில், எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், எங்கள் ஆசிரியர் மாணவர்களுக்கு மத்தியில், எங்களுடைய நண்பர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா பிணக்குகளையும் நீக்குவாயாக. இன்பமான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்குவாயாக. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழக்கூடிய மனப்பான்மை எங்களுக்கு தருவாயாக. பெரிய மனதோடு நடக்கக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தருவாயாக. பழிவாங்கும் உணர்ச்சிகளை விட்டும், அடித்து துரத்தும் உணர்ச்சிகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. சைத்தானுடைய குணங்களிலே இருந்து பாதுகாப்பாயாக. மலக்குகளுடைய குணம் அதிகரித்து எங்களுக்கு தௌஃபிக் செய்வாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பங்களிலே உள்ள சிறு பிள்ளைகளுக்கு சரியான மார்க்க கல்வியும் நல்லொழுக்கமும் போதிக்கும் பெரியவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் பெரியவர்களிடத்திலே மரியாதையோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. எங்கள் பெரியவர்கள் குழந்தை இடத்தில் இரக்கத்தோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுடைய உறவினர் மத்தியில் சொல் பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய உறவுகளாக ஆக்கி தந்தல் புரிவாயாக. எங்களுடைய பிள்ளைகள் திருமண வயதை அடைந்து விட்டால் அவர்களுக்கு சரியான ஜோடியை நாங்கள் தேடி பிடித்து நிக்கா செய்து வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பெண் பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், யாரெல்லாம் அந்த மூதேவித்தனத்தால் எங்களை நீ சாபக்கேடு விட்டு விடாமல் எங்களை காப்பாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பேர் இப்படி செய்யக்கூடிய பாவங்களிலே எங்களையும் நீ பொறுப்பிலே சேர்த்து விடாமல் காப்பாற்றுவாயாக. யாரெல்லாம் அப்படிப்பட்ட பெண்களின் மீது, அப்படிப்பட்ட இளைஞர்களின் மீது கவலைப்படக்கூடிய சமுதாயமாக சமுதாயத்தை ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்களே மன மகிழ்ச்சியோடு நின்று நிக்கா செய்து வைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ எங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் திருமணம் முடிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நாளும் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. அவர்கள் விரும்புகின்ற குழந்தையை தருவாயாக. பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியம் கொண்ட குழந்தையை தருவாயாக. நோய் நடிகள் அற்ற குழந்தையை யாரெல்லாம் அவர்களுக்கு தந்தல் புரிவாயாக. யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாத அத்தனை பேருக்கும் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை நீ தந்தல் புரிவாயாக. அந்த குழந்தைகளை பெற்று அந்த குழந்தைகள் மூலமாக அடையக்கூடிய முழுமையான மகிழ்ச்சியை எங்கள் சமுதாயத்தில் அனைத்து இளைஞர்களுக்கும் யாரெல்லாம் நீ தந்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்திலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறார்களோ அவருடைய நோயை நீக்குவாயாக. யாரெல்லாம் எங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கிறோமோ எங்கள் கடன்களை நீக்குவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் எங்களுடைய கவலை உள்ளவர்களாக இருக்கிறோமோ எங்களுடைய கவலைகளை நீக்குவாயாக. யாரெல்லாம் யாரெல்லாம் தேவை உள்ளவர்களாக இருக்கிறோமோ எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக, யாரெல்லாம் நாங்கள் செய்த பாவங்களின் காரணமாக, யாரெல்லாம் உனக்கு நாங்கள் மாறுபட்டு நடப்பதின் காரணமாக, யாரெல்லாம் உன்னை நாங்கள் வணங்காமல் பொறுப்போக்காக இருப்பதின் காரணமாக, யாரெல்லாம் எங்களை நீ நினைத்தால் ஒரே நொடியில் பிடித்து விடலாம், யாரெல்லாம் விசாலமாக விட்டு வைத்திருக்கிறார், யாரெல்லாம் எங்களை மன்னித்து விடுவாயாக. யாரெல்லாம் எங்களை மூதேவியுடைய பட்டியலில் சேர்த்து விடாமல் எங்களை காப்பாயாக. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ் பிரியப்பட்ட உம்மத்தாக வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய சமுதாயத்து பெரியவர்கள் கண்ணியத்தோடு நடக்கக்கூடிய சூழ்நிலையை தருவாயாக. எங்கள் சமுதாயத்து பெண்கள் பரதாமுறையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் சமுதாயத்து இளைஞர்கள் பொறுப்புணர்ந்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்கள் சமுதாயத்தில் உள்ள குழந்தைகள் சிறுவர் சிறுமியர்கள் கல்வி தேட்டத்தோடு வளரக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களைப் போல உண்மையாளர்களாக எங்களை ஆக்குவாயாக. உமர் ரலியல்லாஹு அவர்களைப் போன்று நெஞ்சுரம் படைத்த துணிவானவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களைப் போன்று ஈமான் உள்ள ஹயா உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக.
அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போல அறிவுள்ளவர்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைப் போன்ற மார்க்க தேட்டம் உள்ளவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் காரிகளில் ஒருவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் குர்ஆன் ஓதப்படும் இடங்களில், பயான் பேசப்படும் இடங்களில், உன்னை நினைவு கூறப்படும் இடங்களில் நாங்களாக பிரியப்பட்டு சென்று அமர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ் பாவங்களின் பக்கம் நாங்கள் ஓடினாலும் எங்களை தடுத்து நீ நேர்வழியின் பக்கம் திருப்பி விடுவாயாக. உன்னுடைய பாதையை விட்டு நாங்கள் விலகி ஓடினாலும் விடாமல் எங்களை பிடித்து உள்ளே விட்டு விடுவாயாக. நாங்களே பிரியப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படாத வண்ணம் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ் வாழும் காலமெல்லாம் மார்க்க கல்வி தேட்டத்தோடு வாழக்கூடிய நெஞ்சை எங்களுக்கு தருவாயாக, விசாலமான நெஞ்சை எங்களுக்கு தருவாயாக, மார்க்க தேட்டம் கொண்ட நெஞ்சை தருவாயாக, மார்க்க விளக்கம் கொண்ட நெஞ்சை தருவாயாக, துணி உள்ள நெஞ்சை தருவாயாக, யாருக்கும் பயப்படாத நெஞ்சை தருவாயாக. எதுவாக இருந்தாலும் இஸ்லாத்தின் மூலதாரிகளான ஆலிம்களை கேட்டு செயல்படக்கூடிய புத்தியை எங்களுக்கு தருவாயாக. தாந்தோன்றித்தனமாக மார்க்கம் பேசுவதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நினைத்ததையெல்லாம் விதார்த்தி என்று சொல்லக்கூடிய கூட்டத்தில் இருந்து பாதுகாப்பாயாக. எங்கள் முன்னோர்கள் வழி நாங்கள் நடந்து எங்கள் இஸ்லாத்தை அடுத்த சமுதாயம் அடுத்த தலைமுறையிடத்தில் ஒப்படைத்து விட்டு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. வாழும் காலத்திலேயே இதுவெல்லாம் நல்லாமல் என்று ரசூலுல்லாஹ் பிரியப்பட்டார்களோ அப்படிப்பட்ட எல்லா நல்லாமல்களையும் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக. அந்த பாக்கியம் இல்லாமல், ஹஜ் உம்ரா இல்லாமல், ஜியாரத்து இல்லாமல், யாரெல்லாம் அமர்ந்து துருவக்கூடிய நிலவு இல்லாமல் எங்களை நீ காப்பாயாக. யாரெல்லாம் எங்கள் உடல் நன்றாக இருக்கும்போதே எங்களை தொழுகையாளிகளாக ஆக்கி விடுவாயாக. யாரெல்லாம் பழுதுபட்ட தொழுகையை உனக்கு நாங்கள் தர விருப்பப்படவில்லை, யாரெல்லாம் நின்று இருக்கும்போதே தொழுகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. யாரெல்லாம் ஓட்டை உடசலான வணக்கத்தை உனக்கு தர நாங்கள் விரும்பவில்லை, யாரெல்லாம் நன்றாக ஆஃபீஸ் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எங்களுக்கு தொழுகையை தருவாயாக. யாரெல்லாம் அமர்ந்து தொழுகிறார்களோ, உள்ளத்தால் கவலைப்பட்டு அழுது கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உன்னை நின்று வாங்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார்களோ, யாரெல்லாம் நீ நினைத்தால் அவர்களுக்கு முழுமையான பரிபூர்ண சுகத்தை தர முடியும், யாரெல்லாம் அவர்கள் நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. அமர்ந்து தொழுவதை விட்டு எங்களை பாதுகாத்து விடுவாயாக. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நினைத்து வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் தொழுது தொழுகைகளை, நாங்கள் வைக்கின்ற நோன்புகளை, நாங்கள் ஓதுகின்ற சூறாக்களை, நாங்கள் செய்கின்ற திக்ருகளை, துவாக்களை எல்லாவற்றையும் நீ முழுமையாக நீ அங்கீகரித்து அருள் புரிவாயாக. யாரெல்லாம் எத்தனையோ பேர் துவா கேட்க சொல்லுகின்றார்கள், யாரெல்லாம் எங்கள் துவா அவர்களுக்கு பலிக்கும் என்று நம்புகிறார்கள், யாரெல்லாம் ஆனால் நிச்சயமாக அதற்கு தகுதியுடையவர்களாக எங்களுடைய செயல்பாடுகள் இல்லை என்பதை அறிந்திருக்கிறோம் ரப்பே. அதன் காரணமாக நாளை மறுமையில் எங்களை பிடித்து விடாதே ரப்பே. யாரெல்லாம் துவாவை மக்பூலாக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய துவாக்களாக எங்கள் துவாக்களை நீ ஆக்கி விடுவாயாக. யாரெல்லாம் என்னென்னவோ தேவை கூறி துவா செய்ய சொல்கிறார்களே, யாரெல்லாம் நான் நூதேவியாக இருப்பதன் காரணமாக அந்த துவாக்களை நீ மறுத்து விடாமல், யாரெல்லாம் அவர்களுக்காகவாவது அந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்கள் குடும்பத்தை தண்டித்து விடாதே ரப்பே. யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக எங்கள் நண்பர்களை தண்டித்து விடாதே ரப்பே. யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக பாவமான இந்த சமுதாயத்தை தண்டித்து விடாதே ரப்பே. யாரெல்லாம் நாங்கள் செய்கின்ற பாவங்களின் காரணமாக பெண்களை குழந்தைகளை தண்டித்து விடாதே ரப்பே. யாரெல்லாம் மீண்டும் இது போல ஒரு சோதனை எங்களுக்கு கொடுத்து விடாதே ரப்பே. ரமலானை நாங்கள் பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அல்லா. ரமலானை எங்களுக்கு பரிபூர்ணமாக நீ கொடுத்து விடுவாயாக. சிந்தாமல் சிதறாமல் 30 நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. உடல் தெம்பை எங்களுக்கு கொடுப்பாயாக. எவ்வளவு பெரிய நோய் இருந்தாலும் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தை, தாக்கத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக. எந்த இபாதத்தும் எங்களுக்கு தவறவிட்டு விடக்கூடாது அல்லா. எங்களுக்கு தராவி பாக்கியத்தை தருவாயாக. மஸ்ஜிதிலே வந்து மகிழ்ச்சியோடு கஞ்சி வாங்கி செல்லக்கூடிய காட்சிகளை எங்களுக்கு மீண்டும் நீ தருவாயாக. யாரெல்லாம் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு மாறு செய்யக்கூடிய நிலையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களுக்கு நல்லாட்சியை தருவாயாக. யார் ஆட்சிக்கு வந்தால் இவர்களுக்கு சரியாக இருக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட நல்லாட்சியாளர்களை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் நீ நினைத்தால் தான் அவர்கள் செயல்பட முடியும். யாரெல்லாம் எங்களுடைய எதிரிகளே ஆட்சியில் இருந்த போதும் அவர்களை எங்களுக்கு சாதகமாக நடக்க நீ எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு எதிராக சூழ்ச்சி புரிபவர்களுக்கு எதிராக நீ சூழ்ச்சி புரிவாயாக. உன்னுடைய திருக்குறளின் வாசகம் உண்மை என்பதை நீ நிரூபித்து காட்டுவாயாக. எங்களுடைய எதிரிகள் எங்களிடத்தில் பணிவோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நாங்கள் எங்கள் எதிரிகளிடத்தில் அஞ்சாமல் நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எந்த சூழ்நிலையிலும் உனக்கே தவிர யாருக்கும் மண்டியிடக்கூடிய சூழ்நிலையை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் சுயமரியாதையான வாழ்க்கையை தருவாயாக, தன்னம்பிக்கையான வாழ்க்கையை தருவாயாக, நம்பிக்கை ஊட்டக்கூடிய வாசகங்களை பேசக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக, மென்மையான உபதேசங்களை செய்பவர்களாக எங்களை ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய வார்த்தைகள் யாரையும் புண்படுத்தி இருந்தால் எங்களை மன்னித்து விடுவாயாக. எங்களுடைய செயல்பாடுகள் புண்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுவாயாக. குழப்பம் செய்வதை விட்டும் எங்களை பாதுகாத்து விடுவாயாக. மற்றவர்களை பற்றி தெரியாத விஷயங்கள் பேசுவதை
பாதுகாத்து விடுவாயாக, மற்றவர்கள் மீது அவதூறு கூறுவதை மட்டும் பாதுகாத்து விடுவாயாக. இந்த மஹல்லாவில் நடக்கும் எல்லா நல்ல காரியங்களிலும் எங்கள் பங்கு இருக்கும் வண்ணம் எங்களை ஆக்கி விடுவாயாக. நல்ல காரியங்கள் அனைத்திலும் எங்கள் பங்கு இல்லாமல் நடக்கக்கூடாது என்ற சூழ்நிலை எங்களுக்கு தருவாயாக. அவை எல்லாவற்றையும் உனக்காகவே மன தூய்மையோடு செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லா ஆயிரக்கணக்கான பணிகள் மஹல்லாக்களில் இருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் அது விஷயத்திலே பொறுப்பாக இருக்கிறோம். இந்த உலகம் எங்களை ஏமாற்றி விட்டது அல்ல, யாரெல்லாம் இந்த உலக லோகத்திலே நாங்கள் வீழ்ந்து விட்டோம் அல்ல. எந்த பொருளை பார்த்து சோதனை என்று நாயகம் சொன்னார்களோ அந்த பொருளில் நாங்கள் மயங்கி கிடக்கிறோம் அல்ல. யாரெல்லாம் அவற்றை எல்லாம் தூர எறிந்து விட்டு அது எல்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் அவற்றை காலின் அடியில் வைத்து விட்டு உன்னை மட்டுமே பிரதான நோக்கமாக நாங்கள் வைக்கக்கூடிய சூழ்நிலையை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் எங்களுடைய பெண்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய குழந்தைகளுக்கு நீடித்த ஆயுளை தருவாயாக. எங்கள் கண் முன்னாலே எங்கள் குழந்தைகள் இறந்து விடுவதை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்களுக்கு முன்னால் எங்கள் குழந்தைகள் குறைந்த ஆயுளோடு மௌத்தாவதை விட்டும் பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் கடினமான நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக, கேன்சர் போன்ற உயிர்கொல்லி நோய்களில் இருந்து பாதுகாப்பாயாக, உடம்பை மனதை உருக்கிவிடக்கூடிய முடக்கிவிடக்கூடிய நோய்களில் இருந்து எங்களை பாதுகாப்பாயாக. எந்த சூழ்நிலையிலும் உன்னை தவிர வேறு எதுவுமே இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையை வாழக்கூடிய மூமின்களாக எங்களை நீ ஆக்குவாயாக. யாரெல்லாம் எங்களை இறைஞ்சிதலை பொய்யாக்கி விடாது யாரெல்லாம் எங்கள் துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் எங்கள் கண்ணீரை பொய்யாக்கி விடாது யாரெல்லாம் நிச்சயமாக எங்கள் துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் நான் பாவியாக இருந்த போதிலும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய எத்தனையோ நல்லடியார்கள் தொழுகையாளர்களின் பொருட்டால் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் புனிதமான நோன்பாளிகளின் பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் மஹல்லாவில் உள்ள சீதவியான பெண்மணிகளின் பொருட்டால் இந்த துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் மஹல்லாவில் உள்ள முடிநிறைந்த வயோதிகர்களின் பொருட்டால், எங்கள் மஹல்லாவிலே உள்ள தொழுகையாளியான சிறுவர்களின் பொருட்டால், விவரமதியாத முச்சிலம் குழந்தைகளின் பொருட்டால் இந்த துவாவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. புனிதமான இந்த நாளின் பறக்கத்தால் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் இந்த மஸ்ஜிதோடு எங்களுடைய உள்ளத்தை நீ பிணைத்து விடுவாயாக. எந்த சூழ்நிலையிலும் மஸ்ஜிதிற்கு வரக்கூடிய சூழ்நிலையை விட்டு எங்களை அப்புறப்படுத்தி விடாமல் காப்பாயாக. வாங்கு சொன்ன உடனே எங்களுடைய கால்கள் மஸ்ஜிதை நோக்கி நடக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடுவாயாக. யாரெல்லாம் எவ்வளவோ கேட்க நினைத்தோம் யாரெல்லாம் அதிலே மறந்தவையும் உண்டு, கேட்க நாங்கள் கூச்சப்பட்டு மறைத்து வைத்திருப்பவையும் உண்டு. எல்லாவற்றையும் அறிந்திருப்பே யாரெல்லாம் எங்கள் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி அறிவுரிவாயாக. நாங்கள் விரும்புகின்ற வண்ணம் சகாபாக்களுடைய வாழ்க்கை பிரகாரம் வாழக்கூடிய லட்சிய வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. போலி நாடக வாழ்க்கையில் இருந்து எங்களை அப்புறப்படுத்தி விடுவாயாக. உண்மை மூமின்களாக எங்களை வாழ வைப்பாயாக. யாரெல்லாம் இவற்றை துவா கேட்க சொன்னார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யாருக்கெல்லாம் நாங்கள் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி விடுவாயாக. யாரெல்லாம் இவற்றை துவா செய்ய சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்களோ நினைத்தார்களோ அவர்களுக்கான தேவைகளையும் நீ பரிபூர்ணமாக நிறைவேற்றுவாயாக. யாரெல்லாம் இந்த சிறிய துவாவை எம்பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக, புனித சஹாபாக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, பத்ர் சஹாபாக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, மஸ்ஜிதிலிருந்து மகரிப் வரை வாழக்கூடிய வழிமார்களின் பொருட்டால் நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த உலகத்திலேயே அடங்கியிருக்கக்கூடிய எல்லா வழிமார்களின் மக்பராக்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் ஊரில் அடங்கியிருக்கக்கூடிய இளைநேச செல்வர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக, எங்கள் மகளாக்களில் அடக்கம் செய்யப்பட்டிருக்க நல்லவர்களின் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக. யாரெல்லாம் மீண்டும் மீண்டும் இது போன்ற துவா மஜ்லிஸ்களிலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நீ தருவாயாக. யாரெல்லாம் நாங்கள் கைகளை இறக்குவதற்கு முன்னால் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீ பரிபூர்ணமாக நீ ஏற்று அனுப்புவாயாக. ஆமீன் ரப்பனா தகப்பல் துஆனா இன்னக அந்த சமீ உல்லாஹி மத்துபா அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனதவும் ஃபில் ஆஹிரத்தி ஹஸனதவும் கினா அதாபன்னார். صلی وسلم على نبی سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین برحمتک یا ارحم الراحمین والحمد للہ رب العالمین صلی اللہ علی محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ